சிஸ்டம்ல கீழ்கண்ட கோணங்கள் எந்த கால் பகுதியில் அமையும்? ஸோ கால் பகுதினாலே நம்ம பார்த்துருக்கோம், நாலு கால் பகுதியை பிரிச்சிருக்கோம், 1, 2, 3, 4. ஸோ பாசிட்டிவ்ல நமக்கு இப்படி ரொட்டேட் ஆகும், நெகட்டிவ்னா கீழே இருந்து ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த கோணங்கள் நம்ம எந்த கால் பகுதியில வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 380 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கோணம் என்னது, பிளஸ்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம ரொட்டேஷன் என்ன செய்யணும், இந்த பக்கமா திருப்பணும் பிளஸ் இருக்கிற இடத்துக்கு. இப்போ நமக்கு 360 டிகிரி அப்படின்னா, சாரி 380 டிகிரி. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு, 360 டிகிரி பிளஸ் 20 டிகிரி. ஸோ 380 டிகிரி நம்ம என்ன செய்யணும், இப்படிதான் பிரிக்கணும். இப்போ ஒரு முழு சுற்று நமக்கு எவ்வளவு, 360 டிகிரி. இதுல இருந்து நமக்கு என்னது, ஒரு 20 டிகிரி. அப்போ இங்க வரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது, 380 டிகிரி. ஸோ இது நமக்கு எங்க இருக்கு, முதல் கால் பகுதியில இருக்குது. ஸோ 380 டிகிரி முதல் கால் பகுதியில் அமையும். செகண்ட் சம் மைனஸ். ஸோ சம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், பிளஸ்ல கொடுத்துருக்காங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. மைனஸ். ஸோ மைனஸ்ல நமக்கு தெரியும் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு, கிளாக் வைஸ்க்கு ரொட்டேட் ஆகும். இப்போ 140 டிகிரியா நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 180க்குள்ள வந்துருது. அதாவது இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி. ஸோ அதாவது இது 360 டிகிரி, ஒரு ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி. இப்போ இது 140 டிகிரி. மைனஸ்னா அதே மைனஸ் தான், மைனஸ் 90 டிகிரி, மைனஸ் 180 டிகிரி, மைனஸ் 270 டிகிரி, மைனஸ் 360 டிகிரி. ஆனா அதே முதல் கால் பகுதி தான், அதுல நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்போ 90 டிகிரி வந்துருச்சு. இப்போ 90 டிகிரில இருந்து 140 டிகிரி. ஸோ 90 டிகிரியோட நம்ம எதை பிளஸ் பண்ணா 140 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50 டிகிரி. அப்போ இது இது வந்து ஸோ ஒவ்வொன்றும் ஒரு 90 சம பகுதியா பிரிக்கப்படும். இது 90, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, ஒரு 90 டிகிரி. ஸோ 50 டிகிரி அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு இங்க வரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது, 140 டிகிரி. இது நமக்கு முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. இப்போ இது நமக்கு எந்த கால் பகுதியில் இருக்குது அப்படின்னா, மூன்றாம் கால் பகுதிக்குள்ள இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஸோ இவ்வளோ பெரிய நம்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட வேண்டாம். அதாவது ஒரு முழு சுற்று 360 டிகிரி. ஸோ அதே இன்னொரு தடவை சுற்றுனா நமக்கு என்னது, 720 டிகிரி. அதே இன்னொரு தடவை ஒரு முழு சுற்று அப்படின்னா 180 டிகிரி. இப்போ நமக்கு சாரி 1000. இப்போ நமக்கு இது என்னது, 1000ல இருக்கு, அதுவும் பிளஸ்ல இருக்கு. ஸோ கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் சைட்ல நமக்கு சுத்தம். இப்போ 1080 டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட நம்ம எதை பிரஸ் பண்ணா இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 45 பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வரல. இப்போ 115 டிகிரி பண்ணோம்னா 5. அப்ப 1080னா 3 டைம்ஸ், அதாவது 3 × 360 டிகிரி. அப்போ இது வந்து நமக்கு பிளஸ்ல இருக்கதால இது ஒரு 360 டிகிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இன்னொரு 360 டிகிரி.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 360 டிகிரி, இப்போ 3 டைம்ஸ் இருக்கு. அடுத்தது 115 டிகிரி. ஏன் அப்படின்னா 1080யோட 115 டிகிரி ப்ளஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது கிடைக்குது. அப்போ 150ங்கிறது நமக்கு 90 டிகிரி ப்ளஸ்ன்னு வரும். 90 டிகிரி ப்ளஸ் 25 டிகிரி, அப்போ இது வந்து ஒரு ஃபுல் 90 டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரியை ரீச் பண்ணுது. அடுத்து அந்த 25 டிகிரிக்கு வரணும். ஏன்னா அப்பதான் இது ஃபுல்லா கவுண்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அந்த ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது 25. இப்போ இது ஃபுல்லா சேர்ந்ததுதான் நமக்கு 1195 டிகிரி. இப்போ இது முதல் கால் பகுதி, இது இரண்டாம் கால் பகுதி, இது மூன்றாம் கால் பகுதி, இது நான்காம் கால் பகுதி. இப்போ இது நமக்கு எந்த கால் பகுதியில் உள்ளது? இரண்டாம் கால் பகுதி. ஃபர்ஸ்ட் பார்த்தது பிளஸ்ல இருக்கிறதால நமக்கு முதல் கால் பகுதி. அடுத்தது செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்னது? மூன்றாம் கால் பகுதி. தேர்ட் ஒன் வந்து இரண்டாம் கால் பகுதி.